ஐயோ காயமா, என்னாச்சு உங்களுக்கு? நடிப்புக்காக இவ்வளவு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போய் ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் பிரமிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியும், திவ்யா கணேஷ் அவர்கள் பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க, சீரியல் நடிச்சுட்டு வர்றாங்க. அதுலயும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, பாக்கியலட்சுமி சீரியல் நிறைய பேர் விரும்பி பாக்குற ஒரு சீரியல்ல ஜெனி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சுட்டு வர்றாங்க. ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர், யதார்த்தமா நடிக்கக்கூடியவங்க. ஸோ அந்த சீரியலோட ஷூட்டிங் அப்ப ஒரு சீன், அவங்க அப்படியே நடந்து வரணும், அப்படியே கால் வலிக்கு கீழே விழணும். அப்படி விழும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கையை தரையில் இடிச்சு அந்த வலையில் உடஞ்சி அவங்க கையில் கீறிடுச்சு. ஃபஸ்ட்டு அதை அவங்க பெருசாக சீரியஸாக நினைக்கல, அதுக்கப்புறமா தான் தெரியுது வலையில் குத்தி ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால எந்திக்க கூட முடியலை. உடனே ஒரு அசிஸ்டன்ட் தான் வந்து எழுப்பி விட்டாரு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போய் அவங்க பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கோடு அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சீனுக்காக எவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ வலியை தாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு. உடனே டாக்டர் பார்க்குறாங்க, பார்த்துட்டு இல்லைம்மா உள்ள எந்த பீஸும் இல்லை, சேஃப் தான் சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் ஷூட்டிங்க்கு போயிருக்கிறாங்க திவ்யா அவர்கள். இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தவங்க எல்லாருமே அவங்கள ரொம்ப பிரமிச்சு போய், நடிப்புக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க இல்லை, சூப்பர், நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. டேய் மேக்கப், டேய் ரகுமான், டேய் வாடா கிடா, சூப்பரா இருக்கு, இழுக்க கூடாது, டேய் இது தூ கூடா பஞ்சாயத்து